புதிய வைக்கியா இருக்கு, வாழ்க்கையும் சிக்கலா இருக்கு. அதுதான் எங்க அண்ணாலும் இப்போ இந்த ப்ரொமோஷன் வைக்கிறீங்களோ, அதுக்கு இப்போ நாங்கள் எந்தெந்த ஏரியாவில் போஸ்டர் ஒட்டலாம்? ராஜ்மானத்துலேயும் மெயின் சந்தி வலையை போட்டு தட்டி விட்ட மாட்டா சரியா? நீங்கள் எப்படி டாக்டர்? இவன் சாட்டை முடியும் ஆளு மாவிட்ட நாடகம் இன்னும் ஒடுத்தியிலே இல்லை அதை எடுத்து முடிஞ்சோம். எது நாடகம்? போன அந்த கேமரா நாங்கள் கொண்டு பத்து வழி ஓடி தெரிஞ்சியலையாப்பா? பத்து இல்லைன்னா அந்த மாதிரி உலகத்தில் எடுக்க வேண்டியது இருந்து அதில் இருக்கு. அந்த அளவு தாண்டா பார்க்கலாம் நாடகம் எடுத்து முடிஞ்சோ. இந்த அருமை படத்தை போய் நாடகம் வந்து எடுத்து முடிஞ்சு. அப்ப இந்த கோயில் திருவிழாவில் எவ்வளோ போறீங்க அண்ணா? இது நாடகம் இல்லையன்னா படம் அண்ணா, தியேட்டர்ல தான் வெறும். ஓ தியேட்டர் இல்லை? அப்போ உடம்பு வசதியா தானே இருக்குவியல்? வசதி எல்லாம் இல்லைண்ணா, நாங்கள் கஷ்டப்பட்டு. சரி என்னடா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஃபேஸ்புக்கில் தட்டினாலும் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் தட்டினாலும் கஷ்டப்பட்டேன்றீங்க என்ன இது? அதை தவிர்த்து என்ன கொண்டு வந்துருக்குறீங்க? இது வந்து யாழ்ப்பாண கதையை அதோட கொஞ்சம் உண்மை சம்பவத்தையும் சேர்த்து. ஐயோ உண்மைச்சம்பவம் டெஸ்டினேஷனாக கொண்டு வரீங்களேடாப்பா. அண்ணண்ணே நீங்கள் நினைக்கிற அந்த உண்மைச்சம்பவம் இல்லைண்ணே, இப்போ நடக்கிற யாழ்ப்பாண பிரச்சனையோட கொஞ்சம் காமெடியை போட்டு காமெடியாகவே எடுத்துருக்கோம். காமெடி என்ன? இப்போ வடிவேல் நடிக்குது. வடிவேலா? நம்ம ஒரு கிளைஞர் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ராயா தியேட்டர்லாம் டிக்கெட்டுகள் எடுக்குதுங்களா? டிக்கெட்டுகள் எங்களை பசங்ககிட்ட நம்பர் இருக்கு. அது என்ன நடக்குது? இல்லைடா கீழ இருக்கிற நம்பருக்கு அடிங்கோ டிக்கெட் எடுக்கா அதுக்கு குடும்பத்தோட வந்து பாருங்க. முதல்ல நான் வந்து பார்ப்பேன், புட்டிச்சிருந்தா குடும்பம் இல்ல ஊச்சலத்தை கொண்டு வந்து வந்துட்டதுக்குள்ள நம்பி போயிட்டு வாங்க. அங்க போஸ்டர் அடிக்கிற வேலையில இருக்கு. நாடகம் இல்லையா படம் என்ன? பேரை சொல்லுவோம் பூ குத்தி பூ.